கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பை எடுத்துக்காட்டும் வகையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் மற்றும் உயர்தர உபகரணங்களை இஸ்ரேல் வழங்கியுள்ளது. இதனை இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் டாக்டர் ரான் மால்கா தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியாவிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை செயலாளர் சஞ்சய் பட்டாச்சாரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வலிமையுடன் திகழ்வதாக கூறினார். முன்னதாக இஸ்ரேல் நாட்டுக்கு தேவையான மருந்து மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா அளித்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் நாடு தொலைத்தொடர்பு ஆலோசனைக்கான கருவிகள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்கியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.